இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தின் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீட்டிற்கான பங்களிப்பு தொகையை தமிழக அரசே ஏற்கும். ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் நியமனம். தமிழக அரசு உத்தரவு. சீர்காழி தாலுகாவில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை. மழை வெள்ளம் வடியாததால் மாவட்ட ஆட்சியர் லலிதா அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகம் புதுச்சேரிக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை. நாளை முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தமிழக அரசு அறிவுரை. மூன்று நாட்களாகியும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாததால் மக்கள் அவதி. வெங்காயம், நெல், பருத்தி பயிர்களும் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கோவையில் கண்காணிப்பு தீவிரம். பதிவு எண் இல்லாத வாகனங்களை இரும்பு வியாபாரிகள் வாங்கக்கூடாது என எச்சரிக்கை. கால்பந்து வீராங்கனை பிரியாவின் பெற்றோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆறுதல். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, வீடு மற்றும் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார். பிரியாவின் பெயரில் சென்னையில் பிஜேபி சார்பில் பிரம்மாண்டமாக கால்பந்து போட்டி நடத்தப்படும். அண்ணாமலை அறிவிப்பு. குஜராத்தில் பிரதமர் மோடி வரும் 19ஆம் தேதி முதல் 3 நாள் தேர்தல் பிரச்சாரம். பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திருச்சி ராமஜெயம் கொலையில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு 12 ரவுடிகள் சம்மதம். அனைவருக்கும் உடல் பரிசோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவு. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக சென்னையில் இருந்து ஏராளமானோர் பயணம். ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய அமைச்சர் எல் முருகன் வழி அனுப்பினர். சென்னை சத்தியமூர்த்தி பவன் மோதல் விவகாரம். எம்எல்ஏ ரூபி மனோகரன் விளக்கமளிக்க காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ். புதுவையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மீண்டும் அமல்படுத்தப்படும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரிடம் முதல்வர் ரங்கசாமி உறுதி. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை, ஆளும் கட்சிக்கு சிக்கல். யுக்ரைனின் ஒடேசா, டினிபோரா நகரங்கள் மீது ரஷ்ய படைகள் முதல் முறையாக தாக்குதல். அச்சத்தால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கின. அர்ஜென்டினாவில் ஆயிரக்கணக்கான சுகாதாரத்துறை ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரிக்கை. பாலியல் வழக்கில் கைதான இலங்கை கிரிக்கெட் வீரர் குணதிலகா ஜாமீன் வழங்கி சிட்னி நீதிமன்றம் உத்தரவு.